நீ செய்வது மகா தவறு. மகா தவறு. பாண்டவரை எப்போ பார்த்தாலும் அவரை மடிப்பதற்கே செய்யறேன். அதனால அவர்களுக்குள்ள நாட்டை கொடு என்று சொல்ல போது கொடியிலந்தோம் சகலத்திலிருந்து விட்டோம். சகலத்தில் கையில் தரம் வாரி உண்ண வேண்டும். பாண்டியராஜன் காணகத்துக்கு வேட்டைக்கு சென்றார். குந்தி மந்தார் இரண்டு பேர்களை அழைத்து அழைத்து அந்த இடத்திலே அமுதந்தருடைய சாபத்தால் அந்த கானகத்திலே அவர் மரணம் அடைகின்ற போது நாங்கள் அஞ்சு பேர்கள் பிறந்தோம். அங்கிருந்து நாட்டு கழிச்சு வந்தார் பெரியவர்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள் எங்கள் பெரியப்பாக்கு பிறந்தவர்கள். அவர் என்ன செய்தான் துரியோதன? நான் கிளம்பியாக இருக்கிற போது குளிக்கு குளத்திலே கூறுவும் செய்யும் நடக்க வழியில் நச்சு முள்ளும் படுக்கும் வாயிலே பாம்பும் உண்ணும் சாதத்திலே விசத்த வைத்தார். ஆமாங்க, பெரியவர்கள் பார்த்தார்கள். துரியோதனா, நீ செய்வது மகா தவறு. மகா தவறு. பாண்டவரை எப்போ பார்த்தாலும் அவரை மடிப்பதற்கே செய்யறேன். அதனால அவர்களுக்குள்ள நாட்டை கொடு என்று சொல்ல போது நான் இருந்தது எங்கே ஆட்சியாக இருந்தேன்? எங்கே இருந்தேன்? என்ன செய்தோ ஐந்து பேர் குருமை என்று சொல்லக்கூடிய பத்திரியை வைத்து சூதாட்டத்தில் கொண்டாடி வச்சு பிறந்தா ஊர் உலகத்து நீ ஒரே மாதிரி உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கணும். எப்படியே கேளு, தப்பு இல்லை. கொண்டாடி வச்சு பிறந்திருக்கிற சாமி, கொண்டாடி வச்சு சூதாடிட்ட சூதாடிக்கிற நியாயமான ஆள் நீ மட்டும்தான். எப்படி ஏங்க இன்னைக்கு நீ கொண்டாடி வச்சு ஆனதுனாலதான் கொண்டாடி பாவாடி வச்சு ஆடுறாங்க, கொண்டாடி நாடா வச்சு ஆடுறாங்க, கொண்டாடி சேர்த்து வைக்கிற பந்தயம் வச்சு ஆடிடுறாங்க, ஆடுறாங்க, வச்சிருக்கிற தாலி வச்சு ஆடிடுறாங்க. அவங்களால பரவாயில்ல, தாலி வச்சு ஆடுறாங்க. சுயமா கொண்டாடி வச்சு ஆடிக்கிறேன். சொல்றதுக்கு நேரம் பாக்குறேன். நான் ஏன் சூதாடினே? காரணம் என்ன? எல்லாத்தையும் ஆடிக்கிறேன். பாஞ்சாலியா? பாஞ்சாலியா? அம்மன் இல்லையா?
அதாவது கதைக்கண் பார்த்தால் ஏழையாக இருந்தாலும் கணவன் என்னவென்றால் என் தம்பி ஆகிய துரியோதன எங்கள் பெரியப்பா பிள்ளை அண்ணாதி அஸ்தாபுரம் வர வேண்டும் நாங்கள் பெரிய ஒரு மாளிகை கட்டிருக்கிறோம் அந்த மாளிகை நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிருபம் கொடுத்த அமைச்சுதான் சித்தப்பா விதுரன் மகாராஜன் அவர் கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாசித்து பார்த்தோம் சரி துரியோதன் யாதாவது சூது செய்வான்றதும் தெரியும் தெரிந்திருந்தால் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுமே அஸ்தாபுரத்தில் யார் யார் இருக்கிறாங்க தாத்தா பீஷ்மர் இருக்கிறார் குருபு அஸ்வத்தராமன் இருக்கிறார் குருவாகி தோழர் இருக்கிறார் திருமன் இருக்கிறார் திருபாச்சாரி இருக்கிறார் குரு பெரியவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால என் தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு பத்திரி என்று சொல்லக்கூடிய திரௌபதியும் அழைத்துக் கொண்டு அஸ்தாபுரம் வந்தோம் சண்டைக்கு வேணாமா சித்தப்பன் பிள்ளை பெரியப்பன் பிள்ளை அடிபட்டார்கள் தர்மராஜா வந்தாரா அவங்க தம்பிமார் அடிச்சு வந்தாரா துரியோதனாதிகள பூரா அடிச்சாங்களா முடி முடி என்று சொல்லக்கூடிய முடியும் துரியோதனன் செய்த அக்கிரம கொஞ்சம் அறுபதாம் படியில ஏற்றி வஸ்திர பங்க செய்கிறான் துரியோதனன் துரியோதனன் சொல்றான் துரியோதனன் திருவரான் அந்த நேரத்தில் தம்பிமார்களா கதை எடுக்கிறார்கள் முடியாது யாரை விட்டது கண் தலைவிதி எவரை விட்டது கால் தலைவிதி யாரா விடுமா தர்மராஜா சூதான் இருந்துக்குது யாரை விட்டது கண் தலைவிதி எவரை விட்டது கால் சித பிறந்த துல்லங்கை அழிந்ததும் தேவேந்திரன் கண்டல்லாஜிரமானதும் சூதாடிங்கை வர்வாணவாசம் சென்றதும் சொல்லுக்கறி சென்ற தன்மீலையானதும் கர்ணன் பிறந்ததும் கைவர்வாணவாசம் தலைவலி விடல தலைவலி யாரு விடாதுங்க தலைவிதியா தலைவிதியா நீ பாட்டு தலைவலி தலைவலி அதனால அந்த விதி பையன் யாரை விடாது குருபுரி சிவனம் ஒன்பதாவது ரோமரி சிவனம் ரோமரி சிவனம்
முப்பதாவது விடுத்தால் பத்தாவது பாலைவனம் போகணும். பால் குடிக்க போலாங்க. பாலைவனம் போக வேண்டும். அப்படி போக வேண்டும் என்றால் பக்கத்துல யாருக்கு இருக்கு? பக்கத்துலயா? ஐந்து பேரும் குருமை என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி என் பக்கத்தில் இருப்பவர் யார்? என் மனைவி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி. பாஞ்சாலி, ஆமா. அவரை அழைச்சுக்கலாம். நீங்க போல ஏதோ புது வீடு, புது 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 வீடு, புது மனை. ஆமா, பழைய பழைய பிரியாணி இருக்கு, அடிச்சிடலாம். போனவன் பழைய பிரியாணி புது பிரியாணி கிடைக்கல. குடும்பமும் சுற்றமும் சூழலும் இந்த ஊரும் அனைவரும் மென்மேலும் மென்மேலும் சிறப்பாக வளர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறோம். இந்த மாரியம்முடைய பொன்கோபுரமானது எப்படி மென்மேலும் உயர்கிறதோ அதை போல அவர் உயர வேண்டும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறோம். அன்னையாக வெளியேறக்கூடிய திரௌபதி அம்மாள் மற்ற விருதாங்க.